இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த இந்தியா, பாதுகாப்பு பலப்படுத்த அறிவிப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றொரு முக்கிய பொறுப்பு. பாடசாலைகள் மீள் ஆரம்பமாகும் திகதியை வெளியிட்ட கல்வி அமைச்சர். இலங்கையில் மீண்டும் அதிகரித்தது பால்மாவின் விலை. நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமருக்கு ஒதுக்கப்படும் ஆசனம், பணிகளை ஆரம்பித்த படைக்கல சேவிதர். மஹிந்தவிடம் இவ்வளவு சொத்துக்களா, அம்பலத்துக்கு வந்த விவரம். இலங்கையில் மே 18 தேதி விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பாக இலங்கை இந்திய புலனாய்வு அமைப்புகளிடம் விவரங்களை கோரியுள்ளது. இதேவேளை இலங்கையில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மே 18 தேதி விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி 2022 ஆண்டு 13 தேதியன்று இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தகவலை அடுத்து இந்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு இலங்கைக்கு அறிவிப்பார்கள் என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவல் மற்றும் ஏனைய அடித்த தகவல்களும் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூடுதல் பொறுப்பாக நிதியமைச்சர் பொறுப்பு ஒப்படைக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதம அமைச்சுக்கு மேலதிகமாக நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகவும் அவர் செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட போவதாக அறிவித்தவர்களில் இருவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்படவுள்ளது. இதற்கமைய சுசில் பிரேமஜெயந்த கல்வி அமைச்சராகவும் அனுரப் பிரியதர்சன ஜாபா விவசாய அமைச்சராகவும் செயற்படவுள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்காக எதிர்வரும் 20 தேதி விடுமுறை வழங்கப்படுகின்ற சகல பாடசாலைகளும் ஜூன் மாதம் 20 தேதி மீள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை திட்டமிட்டவாறு எதிர்வரும் 23 தேதி ஆரம்பிப்பதற்கு பரீட்சைகள் திணைக்களத்தினூடாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய விண்ணப்பதாரிகளுக்கான அனுமதி அட்டை மற்றும் பரீட்சை நிலையங்களுக்கு வினாத்தாள்களை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சைக்கு தேவையான கண்காணிப்பு பணிக்குழாமினரும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக பாரிய பொருளாதார நெருக்கடி நிலை நிலவி வருகின்றது. இந்நிலையில் எரிவாயு, எரிபொருள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகின்றன. அந்த வகையில் பால்மா பொதியொன்றின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மா பொதியொன்றின் விலை இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 1020 ரூபாயாகும். புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கான ஆசனங்களை ஒதுக்கும் பணிகளை நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ ஆரம்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரம் பக்கத்தில் முதல் வரிசையில் 7வது ஆசனம் ஒதுக்கப்படவுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அதே பக்கத்தில் முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்படவுள்ளது. மஹிந்த ராஜபக்சே முன்னாள் ஜனாதிபதி என்பதால் கட்டாயம் நாடாளுமன்றத்தில் முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் முன்வரிசையிலேயே ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அவரது குடும்பத்தாருக்கு 1000 கோடி சொத்துக்கள் இருப்பதாக ஆனாய் சர்க்கஸ் குழு இணையத்தை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் சொத்துக்கள் மற்றும் மறைத்து வைக்கப்பட்ட சொத்து விவரங்களை உலக புகழ் பெற்று ஆனாய் சர்க்கஸ் குழு இணையத்தில் சிறப்பு ஆவணத்தை வெளியிட்டுள்ளது. ராஜபக்ஷ சகோதரர்கள் 14 நாட்களில் நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் அவர்களின் சொத்து விவரம் வெளியிடப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த இந்தியா, பாதுகாப்பு பலப்படுத்த அறிவிப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றொரு முக்கிய பொறுப்பு. பாடசாலைகள் மீள் ஆரம்பமாகும் திகதியை வெளியிட்ட கல்வி அமைச்சர். இலங்கையில் மீண்டும் அதிகரித்தது பால்மாவின் விலை. நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமருக்கு ஒதுக்கப்படும் ஆசனம், பணிகளை ஆரம்பித்த படைக்கல சேவிதர். மஹிந்தவிடம் இவ்வளவு சொத்துக்களா, அம்பலத்துக்கு வந்த விவரம்.